கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்கிறோம். செகண்ட் பார்ட், யோவான் 18:5 செகண்ட் பார்ட். ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். திரு கரத்தால் தாங்கியமை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமான் அனுதினமாம் வணைந்திடுமே, குயவன் கையில் களிமான் அனுதினமாம் வணைந்திடுமே, பம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், ஆழ்கடலில் அலைகளிலே அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு, அமர்ந்திடுவேன் அவரை நோக்கி ஆத்ம நண்பன் இயேசு உண்டே, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கிய நை திரு சித்தம் போல் வழி நடத்த, குயவன் கையில் களிமான் அனுதினமாம் வணைந்திடுமே, அவர் நமக்கு ஜீவன் தந்து அளித்தனரே, இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே, இன்பக்கனான் தேசமதை கண்களினால் காண்கின்றேனே, இன்பக்கனான் தேசமதை. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட், எங்க சம்பந்தி அம்மா ஜெயந்தி அக்கா பிரைஸ்லாட், செல்வி டீச்சர் பிரைஸ்லாட், ஜானகி அம்மாள் பிரைஸ்லாட், கர்த்த நல்லவர் ஆரோக்கிய ராஜ் பிரதர் பிரைஸ்லாட். இப்ப நம்ம எந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 18வது அதிகாரம் 5வது வசனம், அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக நாசரியனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அவர்கள் யாரு? ஒரு கூட்டத்தார், ஆண்டவரை அறியாதவர்கள். அறியாதவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, நசரேனாகிய இயேசு. அப்ப உங்களுக்கு குறித்து நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட் என்ன சொன்னேன்னா, அவர் நசரேத்ங்கிற ஊர்ல பிறந்ததுனால நசரேயன் நம்பர் ஒன். ரெண்டாவது, நசரேயன் விரதத்தை ஃபாலோ பண்றவர்கள் நிறைய சொல்லு. அவர்கள் தலையில முடிய வெட்டக்கூடாது, முடிய நீளமா அவங்க வளர்த்திருப்பாங்க, ஆகாரத்தில் ரொம்ப ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன புசிப்பாக்கள் என்ன புசிக்க கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஒரு பர்டிகுலரத அவங்க சாப்பிடவே கூடாது. திராட்சை செடியில வருகிற எதுவுமே, திராட்சையில வருகிற பழமா இருந்தாலும் சரி, ஜூஸா இருந்தாலும் சரி, கொட்டைனாலும் சரி, வத்தல் வத்தல் தெரியுமா உங்களுக்கு, காயப்பட்டுருவாங்க சீசன் வரும்போது காயப்படுறாங்க. இப்ப தக்காளி சீசன் பாத்தீங்கன்னா கூவி கூவி கூப்பிடுறாங்க. போன மாசம் தக்காளி விலை அந்த மேல இருந்துச்சு. இப்ப மக்கள் அதை ஜாம் இப்படி பல பிரிசர்வேட்டிவ் போட்டு செய்து வச்சிருவாங்க. இப்ப நான் கேன்டீன்ல மரியாள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், மரியாள் மிக அருமையாக தக்காளி கொச்சி ஒண்ணு செஞ்சு வச்சிருக்காங்க. நான் அதை என்ன சொல்லியிருக்கேன், அதை கண்டெய்னர்ல போட்டு வச்சுருவோமா நம்ம, அது கெட்டு போகுதான் பார்ப்போம். அத கிரைசிஸ் வரும்போது ஒரு ஸ்பூன் போட்டு செய்வோம். இதெல்லாமே நான் கிறிஸ்மஸ் பழம், வெரி குட், ஆரோக்கியராஜ் போட்டிருக்காரு கிறிஸ்மஸ் பழம். இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. அன்னகர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அன்னகர்ல ரெண்டு டைப் அன்னகர்கள் இருக்காங்க. ஒரு டைப் அன்னவர்கள் பிறக்கும் பொழுதே அவங்க அன்னகர்களாக பிறக்கிறாங்க. இன்னொருத்தர் எப்படின்னா, ஆண்டவருக்காக அன்னகர்களாக தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறாங்க. சாது சுந்தர் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு அன்னகர். அன்னகர் அதுக்காண்டி ஆண்மை இல்லாதவர் கிடையாது, ஆண் உறுப்பு இல்லாதவர் கிடையாது. ஆனா நான் என் வாழ்க்கை முழுவதும் ஒரு அன்னகராகவே நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி வாழ்கிறார். இவங்களுக்கு சாப்பாடு கண்டிஷனே கிடையாது. இங்கனாலும் சாப்பிடலாம், எதனாலும் சாப்பிடலாம், முடிய வழக்கம் அவசியம். ஆனா இங்க பாக்குற நம்முடைய ஆண்டவராகிய நசரேயன் அப்படின்னா, நசரேயனுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு.
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உடையவர் தான் நசரியன். சரி, இதை நான் உங்களுக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன். அடுத்து நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணவாளன் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமணம் செய்யவில்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் யார்? மணவாளனுக்காக காத்துட்டு இருக்கிற மணவாட்டி சபை. இந்த சபை பரலோகத்துக்கு போகணும். அங்க நமக்கு ஆட்டுக்குட்டியாங்களுக்கும் ஒரு திருமணம் நடக்கு. அந்த திருமணத்திற்கு ஒரு கூட்டத்தார் அழைக்கப்படுவார்கள். அது யாருன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அழைக்கப்படுவார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம் யாருன்னா கன்னிகை, கற்புள்ள கன்னிகை. அப்படிதான் ரெண்டு குழந்தையர் நம்ம பார்க்கறோம். சரி, இப்ப திருமணம்ங்கிறது பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாருன்னா, இதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். திருமணத்தைக்காக காத்து கொண்டிருப்பது யாருன்னா பிதாவாகிய தேவன். வாசிப்போம் மத்தேயு 22:2. மத்தேயு 22:2. இயேசு மறுபடியும் அவரோட ஓமேகளாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஓமேகளாக பேசுறார். ஏன் ஓமேகளாக பேசுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதுள்ளவன் கேட்டுக்கொள்ளாக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் வாஞ்சி இருக்கோ அவங்க அதை உட்கார்ந்து நினைச்சு தியானிப்பாங்க. நேற்று சாயங்காலம் சங்கீதத்துல தேவாலயம்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் நான் சொன்னேன். அளவான சப்ஜெக்ட். எத்தனை பேர் உட்கார்ந்து வாசிச்சு எழுதி, அதாவது ஃபர்ஸ்ட் மூரிய மலை எங்க இருந்துச்சு? ஆதியாகமம் 22:2. அப்புறம் ஒர்ணானுடைய களத்தை நான் காமிச்சேன். அந்த களத்துலதான் நிக்கப்படுது. அங்கதான் பலிபீடம் கட்டப்படுது. அந்த பலிபீடம் கட்டப்படுற இடத்துலதான் தேவாலயம் கட்டப்படுது. இந்த லிங்க எத்தனை பேர் வாசிச்சீங்க, தியானிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வந்து அட்டன் பண்ண பேர் கம்மியா இருக்கும். அது உண்மையிலேயே தியானிச்சவங்க இன்னும் கம்மியா இருக்கும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டேன், இந்த ஓமைகளை தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்றாரு. தன் குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு அப்புறம், ராஜா யாருக்குதான் வாக்கிட்டேன் இல்ல ஓமேகளா சொல்றேன். பரலோக ராஜ்யத்துக்கு யார் போவாங்கன்னா சபை போகும். சபை எது? மணவாளனாக காத்து கொண்டிருக்கிற சபை. காத்து கொண்டுள்ள ஆயத்தமா இல்லனா கைவிடப்படும். காத்து கொண்டிருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். அதான் மத்திய 25 10 கணிகை. அதை அவங்களுக்கு சொல்லிட்டு இப்ப நம்ம போகல. சரி, 3 அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரும்படி சொன்னார். கல்யாணம், 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 இதுதான் முக்கியமான கான்செப்ட். பரலோக ராஜ்யம் கல்யாணத்துக்கு ஒப்பா இருக்குது. அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் மக்கள், அவர்கள்தான் அழைக்கப்பட்டவர்கள். அவன் தன் ஊழியக்காரர்களை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாத இருந்தார்கள். மனது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் போட்ட உடனே கட்ட 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 கடனை கொஞ்சம் பேருக்கு வந்துருவீங்க. நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா காத்துக்கொண்டிருக்கு. டாக்டர் செய்தி சொல்லுவார், நம்ம அதை கேட்கணும். கேட்கறதுனால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நான் இவ்வளவோ காரியங்கள்லாம் யோசிச்சு ஆவியானவருடைய ஒத்தாசையோட இந்த வசனம் வந்து எனக்கு ஆவியானவர் கொடுத்துருப்பார். இந்த திருமணம் நசரேன்கிறதெல்லாம், அந்த நசரேன்கிற ஒரு கான்செப்டை நான் வந்து இந்த என்ன ஆகமத்தை மட்டும்தான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா நான் படுத்து தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப திடீர்னு எனக்கு ஒரு லைட் வந்துச்சு. ஓஹோ, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்யாணம் கட்டல 3.5 வருஷம். ஏன் கல்யாணம் கட்டலங்கிறது அது மனசுல வந்துச்சு. அப்ப அவர் இங்க ஒரு பொண்ணை திருமணம் கட்டிருந்தாருன்னா நம்மளை கல்யாணம் கட்ட முடியாது. நம்ம மனவாட்டியாகிய சபையை திருமணம் செய்ய முடியாது. இந்த நசிரியன்கிற விரதத்தை வந்ததுக்கு காரணம் அவர் இந்த பூமியில இருக்கும்போது திருமணம் செய்யப்படுறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 4 அப்பொழுது வேறு ஊழியர்களை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருது கொழுத்த ஜந்து அடிக்கப்படும். என் எருது கொழுத்த ஜந்து என்னன்னா, ஆண்டவர் இஸ்ரேல் வச்சிருந்த பலத்த ஆசீர்வாதம், கொழுத்த ஆசீர்வாதம். இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதம் அவருக்குரியது. அவர்கள் அதை வேண்டாம் சொல்லிட்டாங்க, அதனால நம்ம இன்னைக்கு அநேக நேரம் இந்த வேண்டாம் அப்படின்னு நீங்க எதை தள்ளுறீங்களோ அது அடுத்த ஆளுக்கு போயிடும். ஊழியத்துல நான் பார்த்துருக்கேன், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், இதனால செய்ய முடியாது. எனக்கு எப்ப நீங்க சொல்றீங்களோ ஆசீர்வாதம் வேற ஒரு ஆளுக்கு போயிடும். அதுக்கு ஜே எம் ஸ்டாலினா இருந்தாலும் சரி, சிஜித்தலை சார் இருந்தாலும் சரி, எனக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்தார்னா அதை பயத்தோடு
நடுக்கத்தோடு அதை நான் செய்வேன். இதை செய்து முடிக்கிற வரை எனக்கு ஒரு டெலிவரி பெயின் இருக்கும், கொடுத்த உடனே வா சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னு இருக்கும். நேற்று நான் ஸ்டாலினை பார்க்குறேன், பஞ்சுலா நேற்று நான் வாக்கிங் போகிறேன், அவர் அங்கே என்னை மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார். எவ்வளவு கருத்தாக இருக்கார் ஊழிய ஊழியம்னா அவர் வேலையில் கருத்தாக இருக்கார். அதை சொல்கிறேன், ஊழியம் கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்கள். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, அசட்டைங்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஒரு சமையல் பண்ணும்போது எவ்வளவு காசி சார் பண்ணிருப்போம். அவங்களுக்கு சில இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல்ல நான் இப்ப ஒரு சின்ன ஒரு அபார்ட்மெண்ட் இருந்துச்சு எங்களுக்கு, இப்பயும் இருக்குது. அதுல ஒரு சிக்கன் நான் ஃப்ரை பண்றேன். என் மனைவி சொன்னா, சட்டா இதை கொஞ்சம் லேசா ஃப்ரை பண்ணுங்க, நான் அது வரை ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், அப்படி கறி போச்சு, தூக்கி குப்பத்துக்கிட்ட தான் போடுறது ஜாஸ்தி. சரிண்ணா சேட்டா கொஞ்சம் நீங்கள் ஓவர் லுக் பண்ணிட்டீங்க, அப்போ பண்ண மாட்டாங்க. அத்தனையும் வேஸ்ட் ஆகி போச்சு. அசட்டைங்கிறது அந்த அளவு நம்முடைய எல்லாமே போயிடும். ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போயிட்டு, மற்றவன் அவன் ஊழியர்களை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இதெல்லாம் ஊமையாளர் சொல்றது நடந்த சம்பவம் தான். ராஜா அதை கேட்டு கோபப்பட்டு தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதர்களை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுற்றடித்தார். கிபி 70 நடந்து முடிஞ்சிருச்சு. அப்பொழுது அவர் தன் ஊழியர்கள் நோக்கி கல்யாண விருந்துக்கு, அப்ப அந்த வந்து கான்செப்டை மாத்தாரு. கல்யாண விருந்து நடக்கும், குமாரனுக்கு திருமணம் நடக்கும், ஆனா மனவாட்டியை மாத்திட்டார். மனவாட்டி யாருன்னா இஸ்ரேல் மக்களாக இருந்தவர்கள். இப்ப அந்த சிலாக்கியம் நமக்கு வந்துருச்சு. இவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க. அவர்களோ அதுக்கு அபாத்திரம் பண்ணும். ஆக நீங்கள் வழி சந்தை போய் காணப்படுகிற யாரையும் கல்யாணத்திற்கு அழைத்தும் அந்த ஊழியர்கள் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்டவர்கள் நல்லவர் பொல்லாவர் யாவரையும் கூட்டிட்டு இந்த சபைங்கிறது ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சபை நம்ம சபை உள்ள யார் இருப்பாங்கன்னா எல்லா டிக்கெட்டும் இருக்கும். ஒரு வருஷத்தவன் இருப்பாரு, இன்னொருத்தர் அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு, யாரடா சிக்கனா அடி போட்டலாம் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு மோசமான டிக்கெட் எங்க இருக்கும், சபைக்குள்ள இருக்கும். ஆனா அத்தனையும் ஆண்டவர் நினைச்சாரு வச்சிருந்துதான் ப்ராசஸ் பண்றாரு. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லவர் எல்லாரும் நினைச்சிட்டாரு அழைச்சுக்குள்ள வந்தாச்சு. இப்ப கல்யாண சென் விழுந்தாலே பார்க்கும்படி ராஜா உள்ளே வந்தபோது கல்யாண வஸ்திரம் தரித்ததாக ஒரு மனுஷன் எங்க கண்டார். இந்த கல்யாண வஸ்திரம் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் ரட்சிப்பின் வஸ்திரம். நம்ம இங்க எத்தனை பேர் இருக்கிறோம், இந்த ரட்சிக்கப்படலைன்னா இதை நம்ம கேட்க முடியாது. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இது சொன்னது யார் அப்படின்னா, பிரதர் ராஜபாண்டியன், ஆபிரஹாம் ராஜபாண்டியன் ஒருத்தர், எல்லாரும் தெரியும். ஆல் நைட் பேர்ல அவர் தான் பல வருஷமாக அது எவ்வளவு இருதயத்தில் இருந்து செய்வார். ஒரு நாள் எங்கிட்ட சொல்றார், இது செய்தியில சொல்லல, என்கிட்ட பர்சனலா சொன்னார். அதனால இது எனக்காக சொன்ன வார்த்தை. அவரும் பிரதர் டிஜிஎஸ் தினகரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி திக்கா இருப்பாங்க பிரதர் டிஜிஎஸ் தினகரனும் அபிராம் ராஜபாண்டியனும். எல்லாம் ஒரே ஊருக்காரங்க, ஒரே ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. பிரதர் அபிராம் ராஜபாண்டியன் சொன்னாரா, அண்ணே உங்க ஊழியத்துல 1,000, 10,000, 1,00,000 பேர் வராங்க, எங்க இதுல முந்தி மிஞ்சி போனா அந்த 1,000 தொடர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, 1,800 கூட ஆயிருக்கு, என்ன பண்ணலானே அப்படின்னா. அப்ப பிரதர் ரிலீஜியஸ் தெரிஞ்சுக்கிட்டே சொல்றான், என்னப்பா தம்பி உன் ஊழியத்தினுடைய மகிமை உனக்கு தெரியாம இருக்குதுன்னு. என்ன மகிமையானே அப்படின்னு கேக்குறாராம். இங்க பாரு, உங்ககிட்ட 1,000 பேர் வந்தாலும் 1,000 பரலோகம் பேரும் பாத்துக்கோ. பரலோகத்துல ஒரு பெரிய சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து 1,00,000 போகும்போது பீடிய குடிச்சிருப்போம், ஊதுவான். என்னடா இந்த ஆளு ஜோம் பண்ணாரு, எனக்கு தலைவலி போகல, ஃப்ராடு போயிடுங்க, நீ திட்டிக்கிட்டு போற டிக்கெட் இருக்கு, இல்லை ரசிக்கப்படாதுங்க நான் சொல்ல மாட்டேன், ஆனா வந்த அத்தனை டிக்கெட்டும் பரலோகம் போகுது. ஆனா ஓ முன்னாடி யார் யாரெல்லாம் முழங்கால் படிக்கிட்டு பரலோகத்தாண்டாரு தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க பாத்தீங்களே, அத்தனை வந்து ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். இதுல கல்யாண வஸ்திரம் தரித்தல் இப்ப இதுதான் ஒரு கான்செப்ட். ஆண்டவர் திருமணத்தை குறித்து ரொம்ப பர்டிகுலர் இருக்க. இதுல அடிப்படையான ஒரு காரியம் என்னங்கிறத நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், கொஞ்சம் வேகமா போயிட்டேன், அதனால அதை நம்ம பார்ப்போம். உன்னத பாட்டு எடுத்துக்கொள்வோம். கான்செப்ட், அடிப்படையான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அன்பு. உன்னத பாட்டு 5:1 உன்னத பாட்டு 5:1
என் சகோதரியே என் மனவன் என் உரிமை பாராட்டுகிறது. ஆண்டவர் உரிமை பாராட்டுதல் ரொம்ப 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 முக்கியம். அதை நான் புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டாஃப் எங்க ஆஸ்பத்திரிக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஆஸ்பத்திரிக்கு போறேன் அப்படித்தான் சொல்லிட்டு வரும். எங்க ஆஸ்பத்திரிக்கு போறேன். அதே மாதிரி ஏன் முன்னாடி நிக்கிற ஸ்டாஃப் எங்க செஞ்சு டாக்டர் அன்னும் எங்க டாக்டர் ரஜுலன் டாக்டர் விமன் டாக்டர் எங்க டாக்டர் விமன் டாக்டர் அப்படிதான் அவங்க உரிமை பாராட்டுவாங்க. என்ன உங்க டாக்டர் என்ன பேஷண்டே இல்லையா விலக்கிட்ட அடிப்பாங்க. எனக்கு நியூஸ் பேர வந்துச்சு. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிள்ளைகள் கல்யாணம் கட்டிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு ஏன் ரூம்ல அவளுடைய பெர்மிஷன் எல்லாம் யாரும் உள்ள வர முடியாது. நான் சொல்லேன், பாப்பா நான் 10 மினிட்ஸ் நான் வசனம் எழுதுறேன், யாரையும் உள்ள விடாது. அது யாரா இருந்தாலும் சரி உள்ள விட மாட்டான். அந்த அளவுக்கு அவருக்கு ஒப்பா இருந்துச்சு. அப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகளோட வர்றா. அது போய் நல்லா புதுசு புதுசன் ஆயிட்டா. அவ வெளியிலேயே நிக்கிறா. இந்த பாப்பா விட மாட்டேங்கிறான். இவளுக்கு தெரியாது அவ யாருன்னு சொல்லி. நான் பா ஏமா நீ என்னமா வெளியில நிக்கிற, விட மாட்டேங்கிறாங்க சார். ஒரு காலத்துல நீ இதான செஞ்சுட்டு இருந்த பாத்தியா. அப்ப இந்த ஆஸ்பத்திரியை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு போன உடனே அந்த என் டாக்டர் உரிமை போயிருக்கு. ஆனா இங்க அன்புங்கிற ஒரு அடிப்படையில என் சகோதரியே அப்படின்ட்டு இருக்கு. இந்த அன்பு சூப்பர்ஃபிஷியலான ஒரு அன்பை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆதாமுடைய அன்பு. ஆதாம் கல்யாணம் ஆச்சு, திருமணம் முடிஞ்சிருச்சு, ஒரே சந்தோஷம். என் எலும்பும் என் மாமிசத்தின் மாசம் மனுஷங்கிற பேரெல்லாம் போட்டாரு. அப்புறம் பழத்தை புசிச்சாச்சு. புசிச்ச உடனே ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறேன், இப்பா யாரப்பா இதை உனக்கு புசிக்க சொன்னது அப்படின்னு சொன்னா, புசிக்க சொன்னது வாசமா புத்தி மதிப்பெல்லாம் பேசப்படுறது. ஆதியாகம் முதலாவது 3:11 அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின கசையை நீ புசித்தா யா. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பதில் வர வேண்டிய பதில் என்னன்னா, அறிவித்தவன் யார், யார் சொன்ன, என்ன சொல்லணும், அறிவித்தவன் யார், சாத்தான் சொல்லணும் இல்லையா, ரைட். நான் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு புசு புசித்தா யா, எஸ் அவ்வளவுதான் சொல்லணும். ஆனா அன்பெல்லாம் அத்துட்டு போயிடுச்சு. அத்துட்டு போய் போட்டு கொடுத்துட்டாரு. அவனுடைய கேள்வி கிறிஸ்டல் கிளியரான கேள்விக்கு கிறிஸ்டல் கிளியர் பதில் தான் கொடுக்கணும். ஆனா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஆதாம், என்னோடு கூட இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீ அனவல் அந்த வெளிச்சத்து கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். சொல்லணுமா? இப்ப அந்த அன்புங்கிறது சூப்பர்ஃபிஷியலான அன்பு. ஒரு பிரச்சனை அந்த உடனே போயிடுது. ஆனா இங்க நமக்கும் ஆண்டவருக்குள்ள அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பா இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்பு ஒரு ஆழமான ஒரு அன்பு. இந்த அன்பினுடைய ஆழத்தை நீங்க புரிந்து கொள்றதுக்கு பவுல் ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுகிறார். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசிப்போமா, ரோமர் 8:36 இந்த அளவுக்கு நமக்கும் வாலனுக்கும் அன்பு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார், பிரிப்பவன் அப்படின்னா சுப்பிரமணி, ராமசாமி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அப்படிதான் இருக்கணும். ஆனா அப்படி இருக்க மாட்டேங்க. உபத்திரவமும் ஒரு உபத்திரவம் வந்தவுடனே ஆண்டரை விட்டுட்டு பின்வாங்கி போறவங்க எத்தனையோ பேரை பார்த்துருக்காங்க. அவங்க மனவாட்டியாகி சபையா மாற முடியாது, பரலோகத்துக்கு பறந்து போக முடியாது. நம்பர் ஒன், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ இவ்வளவும் ஒவ்வொரு காரியமும் ஒரு நபராக பார்க்கணும். அந்த நபர் மூலமாக நமக்கு ஒரு பாடுகள் வரும்பொழுது நம்ம எதிர்த்து நிற்கணும். 37 இவைகள் எல்லாவற்றின் மேலும் நாம் முற்றிலும் அன்பு கூறுவர்களாய், முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களாய், அன்பு கூறுறோம் ஜெயங்குள்ளோம். இது ஆழமான 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 அன்பு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தானா, அந்த பிரச்சனை கொஞ்சமா கொஞ்சமா பெருசாகி 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 ஒரு நாள் சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மதுரையில் ஒரு கேஸ்லக்கு சாட்சி சொல்றதுக்காக நான் போயிருந்தேன். ரொம்ப இருதயத்துக்கு வேதனையான ஒரு சம்பவம். இந்த அன்பை கொடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். நடந்த சம்பவம் கற்பனை கதையே கிடையாது. ஒரு ஆள் மகளை அடிச்சு கொண்டுட்டாரு,
மனைவி அடிச்சுக்காது உங்க நெத்தியில் அடிச்சிச்சு இந்த சைபமேட்டுங்கிற போன் உடஞ்சிச்சு ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காங்க சரியா கவனிக்கல எங்க ஆஸ்பத்திரி பண்றாங்க இதான் நடந்த சம்பவம் நான் பேஷண்ட பார்த்தேன் எனக்கு கதையெல்லாம் தெரியாது வந்தாங்க பார்த்தோம் எக்ஸ்ரேல ஃப்ராக்சர் இருந்துச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் நல்லாயிருச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இப்போ கோர்ட்ல இருந்து எனக்கு ஒரு சம்மன் இருக்கு என்ன சம்மன் இருக்குன்னா நீங்க வந்து சாட்சி கொடுக்க மாட்டீங்க அப்ப அந்த போலீஸ் ரொம்ப நல்ல மனுஷன் இப்படி ஒரு சாஃப்டா கைண்டா வார்த்தை பிறக்கா சார் 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 சொல்ல நான் பார்த்து கேட்டீங்க என்ன பிரச்சனைங்க எதனால இந்த பிள்ளைய கொண்டாங்க அப்பா அவர் சொல்றாரு கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆனா வேதனையான கதை இந்த பர்டிகுலரா கொலகாரன் ஒரு பயங்கர ஒரு பெண் சபலம் உள்ள ஆளும் மக ஸ்கூலுக்கு போயிருவாங்க மக ஒரு 6-7 வயசு இல்ல ஆனா வயசுக்கு நீர்னு அறி வந்த பிள்ளை அதாவது திஞ்சில் பழுத்ததுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிள்ளை அது பயங்கரமான பிள்ளை அப்படி ஒரு அறி பர்டிகுலர் டாப்பா இருக்கும் அம்மா வேலைக்கு போயிருவாங்க அம்மா வேலைக்கு இந்த பக்கம் போவாங்க பாப்பா ஸ்கூலுக்கு போவா இவர் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு கொண்டு பல மணி நேரம் தவறான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இவங்க வர முடி ஓடிக்கிட்டு இந்த பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பக்கத்துல இருக்கிற கிளறிகள் எல்லாம் போட்டு கொடுக்குமா என்ன உங்க அப்பா மாதிரி எப்படி எல்லாத்தையும் திரும்பி கிளறி எப்படி போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி இவ ரொம்ப அந்த பிஞ்சல பழுத்தக்குள்ளனால இவங்க திரும்பி எப்படி உங்க அப்பாவை ஆஃப் பண்றது நேரா தாத்தா பாட்டிட்டு போயிடுவாங்க அந்த அப்பாவுடைய அம்மா அப்பாட்ட போய் திட்டு திட்டு பிள்ளைகளுக்கு தெரியாத அப்படி கேவலம் பேசுறலாம் இந்த பொம்பளை பிள்ளை விட்டு கொண்டு பிள்ளை கேவலமா பேசுறதை கேட்டு மூணை கூப்பிட்டு திட்டு திட்டு திட்டுவாங்க இது இந்த பிள்ளைனால பிரச்சனை கூடிக்கிட்டே போகுது மனைவி கூட ரொம்ப கண்டுக்கிடாதான் ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு சண்டை வந்துச்சு சண்டை வரும்போது திருப்பி ஒரு கட்டையை தூக்கிட்டு வந்து அந்த மனைவி அடிக்க வந்திருக்கான் அந்த பிள்ளை அப்பா அடிக்காதீங்கப்பான்னு வந்திருக்காங்க அப்ப நேரம் அந்த பிள்ளை மலையில ஊங்கி அடிச்சிருக்கான் அந்த பொண்ணை உந்து அங்கே சேர்த்துச்சு அடுத்து மனைவி வந்திருக்கா மனைவி இங்க ஒரு அடி அடிச்சிருக்கு அவ ஓடி போயிட்டா வழியில ஏன்னா கொலகாரனா இருக்கான்ட்டு ஓடி போயிட்டான் அரெஸ்ட் ஆயிடுச்சு இதுதான் பிரச்சனை அப்ப கல்யாணம் கட்டும் போது அன்பு எப்படி இருக்கும் சொல்லுங்க ஐயோ அந்த பிள்ளை பிறக்கும் போது எப்படி இருக்கும் ரொம்ப அன்பு இருக்கும் அதுவும் அறிவுனா கிளாஸ் ஃபர்ஸ்டா தான் வருவாங்க ஃபுல் மார்க் எல்லாம் வரவே மாட்டலாம் இதெல்லாம் பார்க்க 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 ஒரே சந்தோஷமா இருந்தது அந்த சாத்தான் அந்த குடும்பத்துக்குள்ள வந்து அப்படி அழிச்சிட்டான் அன்பு இல்லாம ஆக்கி இப்ப இவர் ஜெயில இருக்கான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூர்ந்து முற்றிலும் ஜெயங்குளம் மரணமானாலும் ரோமர் 8:38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களாலும் வல்லமையினாலும் நிகர்களாலும் வருங்காலம் உயர்வு தாழ்வு எல்லாவற்றிலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கும் பிரிக்காம இருந்தால் மாத்திரம்தான் சபையில நம்ம பரலோகம் போக முடியும் இல்லைன்னா சான்ஸே கிடையாது சரி இந்த உறவை நம்ம பார்க்கும் பொழுது திரும்ப உன்னத பாட்டு எடுத்துக்கொள்வோம் இந்த உறவுல நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவுல ஆண்டோருடைய எதிர்பார்ப்ப நம்ம பார்ப்போம் அதான் அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியும் உன்னதப்பட்ட முதலாவது அதிகாரம் 16 நீர் ரூபம் உள்ளவர் சபை முனவாட்டிய அன்றவரை பார்த்து நீர் ரூபம் உள்ளவர் என் நேசரே நீர் இன்பமானவர் நம்முடைய மஞ்சம் பசுமையானவர் மஞ்சம்ங்கிறது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற ஒரு இடம் ஆனா அங்க இருந்துகிட்டே இருக்க முடியாது நம்ம அங்கிருந்து ப்ரொசீட் ஆகி வெளியே வரணும் இரண்டாவது அதிகாரம் 16 வசனத்துல என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா எழுந்து வா இப்ப இந்த ஊழியத்துல அநேகர் இதில் பங்கு கொள்றாங்க ஒரு சிலரால வெளியூர்ல இருக்காங்க நம்மளால வர முடியாது இங்க ஆரோக்கிய ராஜ் போதர் இருக்காரு ஜானகி அம்மா இருக்காங்க யார் யாரு நாகரத்னம் அம்மா இவங்க எல்லாரும் காலையில 6:30 வந்துருவாங்க மெசேஜ் கொடுக்கறது ஒரு பிரச்சனை வந்துச்சு போன வருஷம் ஆனா அப்ப இந்த இதை நடத்த முடியாம இருந்துச்சு டிசம்பர் மாசம் ஜானகி அம்மா என்று வந்து கேட்டாங்க சார் நாங்க மைக் இல்லாம செய்தி சொல்லட்டா சார் கொடுமா நமக்கு பிரச்சனை வந்து அவர் பாத்துக்கிட்ட இது அவருடைய ஊழியம் அப்ப இங்க எழுந்து வா அப்படின்னா ஊழியத்துக்கு வான்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் அழைக்கும் பொழுது என்ன அடுத்த ஸ்டெப் அப்படின்னு கேட்டீங்கன்னா
பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர்ங்கிற ஒரு உரிமையை நாம் பார்க்கணும். நான் அவருடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இந்த அன்பு ஒரு ஆழமான அன்பு. இந்த அன்புல பதினேழாவது வசனத்தை பாருங்க, என் நேசரே பகல் குளிர்ச்சியாகி. பகல் குளிர்ச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆதாம் பகல் குளிர்ச்சியான நேரத்துல ராஜேஷ் மறந்துட்டேன், நான் டேனியல் ராஜேஷ் நான் மறந்துட்டேன், மன்னித்துக் கொள்ளவும். அவரும் அந்த ஊழியத்தில் இருக்கிறாரு. கம்மிங் சண்டே சிங்கம் சிம்பம், இது அவருக்கும் எனக்கும் புரிஞ்ச ஒரு காரியம். கர்த்தர் நல்லவர், எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். சிங்கம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப பகல் குளிர்ச்சியான நேரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம ஆண்டவர் சந்திக்க வருது பகல் குளிர்ச்சியான நேரம். ஆனா ஆபிரகாம சந்திக்க வரும்போது உஷ்ணமான நேரத்தில் வர்றாரு. ஏன் உஷ்ணமான நேரத்தில் வர்றாருனா, அவர் அழிக்க வருகிறார். சோதா குமார் தான் அழிக்க வருகிறார். அழிக்க வர்றதற்கு உஷ்ணமான நேரம். அது மாதிரி ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல எலியா மறிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கும்போது ஒரு கெமிக்கல் ஒழுங்கிட்டு இருக்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு இடி முழக்கம், பூமி அதிர்ச்சி வருது, அதுல ஆண்டவர் இல்ல. ஒரு அக்னி வருது, அதுலயும் அவர் இல்ல. கண்மலை பிளக்கிற மாதிரி சத்தம் வருது, அதுல இல்ல. ஆனா மெல்லிய சத்தத்துல அவர் வருகிறார். இந்த மெல்லிய சத்தம், மெல்லிய காற்று ஆண்டவர் இருக்கிறது, அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். பகல் குளிர்ச்சியாகி. அப்ப ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு மிக மிக தேவ ஐக்கியம், இந்த உறவு இருக்கிற நேரத்தை நாம பார்க்கணும். சரி, அடுத்து நம்ம ஆண்டவரை நம்ம அழகர் வசிக்க தெரியும். எத்தனை காரியம் ரசிக்கிறோம். நாலாவது அதிகாரம் முதல் வசனம், நீ ரூபவதி, என் பெரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டு நடுவிலே உன் கண்கள் புறாக்கன். முக்காட்டு நடுவே, இந்த முக்காட்டு நடுவே அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டைப்பாலஜி அப்படின்னு நீங்க பாக்கலாம். டைப்பாலஜினா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முக்காடு ஆதியாகமும் 24வது அதிகாரத்துக்குள்ள வரும். அங்க ஒரு மனவாட்டிய தேடுறாங்க. அந்த மனவாட்டி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெபேக்கால். ஆதியாகமும் 24வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்போம். ஆபிரகாம் வயது சென்று முதல்வர், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். இப்ப ஈசாக்கு திருமணம் செய்யணும். அப்ப அவர் அனுப்பும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24வது அதிகாரம் 13 வசனம், இதோ 12 வசனம், ஒரு அருமையான வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, எலியாசாருக்கு ஆண்டுடைய நாமம் தெரிய மாட்டேங்குது, எங்க எஜமானுடைய கடவுளே அப்படின்னு ஜெபம் பண்றாரு. இன்றைக்கு நீ என்னை என்ன காரியமாக சித்திக்க முடியுது, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்து துறவு வருவேன், தண்ணி கேட்டானா எனக்கும் கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கும் கொடுக்கற பெண் தான் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாரு. சொன்ன உடனே 15 வசனம், அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, அதாவது ஆமேன் போடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் களைப்பட்டார். ரெபேக்கா கெட் அப் கெட் அப் கோ 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 அப்படின்ட்டார். ஆபிரகாமுடைய குடத்தை தோய்மையில வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தார். அந்த பெண் மகா ரூபவதி, புருஷன் எதிரியா கண்ணி. ஆனா இப்ப எங்க பாக்குறோம், ஒரு பக்கம் ரெபேக்கா, ரெபேக்கா என்ற பேரை கூட மாத்திரை பேர் மாற்ற பேரு பாருங்க. 62வது வசனம் ஆதியாகமம் 24:62, ஈசாக்கு தென் தேசத்திலே குடியிருந்த பொழுது அவன் லாபாயுத்தம். ஈசாக்கு சாயங்கால வேலையில இருக்கீங்களா, சாயங்காலம் குளிர்ச்சியான வேலை, அங்கதான் ஆண்டோடைய ஸ்பெஷல் ஆசீர்வாதம். தியானம் பண்ண வெளியிலே போனான், தன் கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்கால் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்ட பொழுது, எத்தனையோ ஆண்கள் அங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க, எத்தனையோ பேர் தெரியும். ஆனா
ரேபேக்காலுக்கு போட்டோ கிடையாது. இப்ப நான் நெட்ல போட்டோ அனுப்பிடுவாங்க, என்னென்ன பண்ணிடுவாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிடலாம். ஆனா அன்னைக்கு எதுவுமே இல்லாத காலம். ஆனா ரேபேக்காலுக்கு தெரியுது, அதுதான் என் மனவாளன். கேக்குற பாருங்க, ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபொழுது ஊழிய கரை நோக்கி, அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர்தான் என் எஜமான் ஊழியக்காரன். வழக்கமா ஆப்போசிட்டா இருப்புங்க, பச்சை கலர் சட்டை போட்டு வர்றாருல, எந்த பச்சைங்க, கிளி பச்சையா? இல்ல இல்ல, கிளி பச்சை இல்ல, அந்த பச்சை. எதுவுமே கிடையாது. அவர் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரெபெக்காவுக்கு தெரியும், இதுதான் என் மனவாளன். அப்படிதான் நமக்கு தெரியும். ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காட்டுக்குள்ளதான் உன்னத பாட்டு, முக்காட்டுக்குள்ள ஆண்டவன் அழக பாட்டு உன்னத பாட்டு காமிச்சிருக்கு. ஊழியக்காரன் தன் செய்த சகலத்தையும் ஈசாக்கு வைத்தான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாயின் கூடாரத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தன் மனைவியாக கொண்டு அவளை நேசித்தான். இது என்னன்னா, திருமணத்துக்கு பிறகு வருகிற லவ். நீங்க மக்கள் எல்லாம் லவ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப மாட்டாங்க, அது நாசமா போய். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் என்பதான். அந்த ஆறுதலை நமக்கு பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இதுதான் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒரு மனவாட்டி சபை, நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் ஐயா. எப்பொழுது எங்கள் ஆண்டவர் வருவார் என்று காத்துக்கொண்டிருக்கிறோம். மனவாளன் வருவார் என்று காத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த மனவாளனை அவர்கள் அழைக்கும் பொழுது நசரியன் என்று அழைத்தார்கள். அதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை அவர்களை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கள். இயேசு நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.